சரசு, எப்படி கட்டில்ல உட்காரு. கட்டில் உடைஞ்சிருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறமா உங்க ஒன்றை கண்ணு இல்லாம ரெண்டு கண்ணாலே இப்பதான் என்ன நேருக்கு நேரா பார்த்து சிரிச்சீங்க. இந்த பாலை எப்படி ஆபத்துக்குற மாதிரி கத்துறாரு சரசு. அவன் கிடக்குறான் ஊடு. அருமையான இடம், நிம்மதியா உட்காந்து பிடிக்கலாம். உட்காராதீங்க, அஞ்சல் பண்றானே. என்னடா இது, அடிச்சுக்கிட்டாக்க கொஞ்சாதீங்கன்றான். எந்த பக்கம் இருந்து கத்துறானே தெரியலையே, மூட கெடுக்கிறானே சரசு. அள்ளி தாங்களடா, கூசுதா சொல்றானே. மாமா இதான வேணாங்கிறது, எனக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரி வேலை செய்யலாமா? அத்த விக்கல் எடுக்குது, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் பூச்சி மருந்து இருந்தா கொடுங்கல. இவனுக்கு நிஜமாவே பூச்சி மருந்து கொடுத்து கொல்லுங்க சரசு. அடக்கி வாசி உயிலு உயிலு பாட்டுல தண்ணிக்கு பூச்சி மருந்துன்னு சொல்றான். வாங்க மாப்பிள பூச்சி மருந்து தர்றேன் வாங்க. நான் ரொம்ப கண்டிப்பானவன், எக்ஸாம் காலில் யாராவது டேப் ரிகார்டரானையோ பாக்கெட்ல பிட்டு வச்சோ எழுதுனீங்க கொன்னு விடுவோம். கொண்ணே என்ன யாரும் ஏமாத்த முடியாது. என்னடா அது கட்டி நாய் கடிச்சிரு சார். ஒரு நாய் இன்னொரு நாயை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அப்படி என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? ஒரு எலும்பு பிரச்சனை சார. நியாயமான பிரச்சனை தான், வேற பிரச்சனையா இருந்தா நானே விளையாடி இருப்பேன். போய் உட்கார். உண்மையிலேயே நாய் தான் கடிச்சிருக்குப்பா. பெரிய பண்ணிங்களை வச்சு தான் படிப்பேன். ஐயோ ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் எல்லாம் பண்ணிங்கிறானே, இனி என்னென்ன சொல்ல போறீங்க? மாமா எனக்கு அவசரமா பாட்டு பாடணும் போல தோணுது. மாமா பாட்டு பாடணும், அக்கம் பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு, நீ பாடணும், அப்புறம் கல்லால அடிப்பாங்க. மாமா நான் அவசரமா பாடணும் மாமா. ஐயோ என் உயிரை வாங்குறீடா, வெளியே கேட்காம என் காதல பாடு. மாமா அங்க பாருங்க, மரத்துல எவ்வளவு ஜாலியா பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காதுல பாடினா காது அசிங்கமாயிடும் மாமா. ஏண்டா ஒண்ணுக்கு இருக்கிறதுதான் உன் பாஷையில பாடுறதுன்னு அர்த்தமா? எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்க மாமா. நல்ல வேலை என் காது தப்பிச்சு, நீ மரத்தடியிலேயே போய் பாடிக்க. பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? என்னையா உயில படிக்கிறான்னு சொல்லி உட்கார வச்சுட்ட, எங்க அவன் மாப்பிள? இதோ மாப்பிள வருத. மாமா பத்து பண்ணிக்க வருதுன்னு சொன்னீங்க, அஞ்சாறு பண்ணி தானே வந்திருக்கு. யார பாத்திர மறுபடியும் பண்ணின்னு சொன்ன? ஐயா ஐயா அந்த உயிரை நம்பிதான் உங்ககிட்ட எல்லாம் கடை வாங்கியிருக்கேன், என் நகை நட்டை எல்லாம் கழட்டி கொடுத்துருக்கேன், எல்லாம் கடைசியில வச்சுக்குவோம், அமைதியா இருங்க. வழுக்க பண்ணினா எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷப்படுது. ஐயோ மாமா எனக்கு பாட்டு பாடணும் போல தோணுது. பையன் ரொம்ப ஞானஸ்தமா இருப்பான் போல இருக்கு, மங்களகரமா ஒரு பாட்டு பாடி முடிச்சிட்டு அப்புறமா உயிரை படிக்கலாமே. அவன் காதுல பாடுவாங்க, அப்படியே பாடட்டுமே. பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? பால் நிலவே இங்க வேட்டிய தூக்காதரா, பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறமா நீ பாடலாம், முதல்ல உயிரை படி. உயிரை படிக்கிறதுக்கு முன்னாடி பட்டு குஞ்சத்தால மூணு தடவை கொஞ்சறது எங்க வழக்கம். பட்டு கொஞ்சத்தால தானே கொஞ்சி 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 பத்திரத்து படி. அட பாவி, உங்க ஊர்ல விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் சொல்லுவாங்க, கொஞ்சிட்டியடா. ஆத்தா பார்வதி தாயே, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். இதனால் அறிவிப்பது என்னவென்றால், தம்பி வையாபுரிக்கு அக்கா பார்வதி எழுதிய உயில், எனது சொத்துக்களாகிய 4 தொப்புக்களையும்
இரண்டு பங்களாக்களையும் அனுபவித்துக் கொண்டு என் மகன் சின்னராசுவை கண்கலாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. இப்படிக்கு பார்வதி. அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் போய் தோப்பையும் பங்களாவையும் பார்த்துக்கோங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, நில்லுங்க. நீங்க யாரும் அங்க போக வேண்டாம், எல்லாத்தையும் நானே இங்க கொண்டு வந்திருக்கிறேன். தோப்பையும் பங்களாவையும் இங்கேயே கொண்டு வந்திருக்கானா? ரெண்டு பங்களா, இது ரெண்டு தோப்பு, இன்னும் ரெண்டு தோப்பு. சந்தோஷம் தானே? பாவி, இந்த நாலு தமிழரும் உனக்கு நாலு தோப்பா, இந்த ரெண்டு தம்பும் உனக்கு பங்களாவா? அட பாவி, என்ன தேடிக்கிட்டு இருக்காரோ. நம்ம ஸ்கூல் எல்லாமே 100% பாஸ். எங்கடா பாஸ்? பாஸ் ஆக்கி விடுறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா வழக்கம் போல பசங்க கிண்டல் பண்ணிட்டாங்களா? யார் உங்க ஹஸ்பண்டா? சர்ச்சில் பியானோ வாசிக்கிற மாதிரி இருக்காரு. அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு இதுவா நேரம் டீச்சர்? உருப்படியான ஐடியாவே வேற யார் டீச்சர்? என்ன மாதிரி சும்மா டிஸ்டர்ப் பண்ணீங்க? தாங்கவே முடியலையே, முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கா பண்றது ஒண்ணு புரியலையே. அத பத்தி டிஓ எதிர்த்தாப்புல வந்தாரு, இந்த தடியால ஒரே அடி தேவையில்லை. இத பார்த்த உடனே அவர் சாஞ்சிருவாரு. டிஓ வந்தா நான் என்ன பண்ணுவேன்? பயந்து ஓட்டுவான். நீங்க ரெண்டு பேரும் வாதியா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லன்னு எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அத செக் பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்தேன். என் கண்ணால நேரடியா பாத்துட்டேன். போத் ஆஃப் யூ டிஸ்மிஸ்ட். இந்த பங்களாவுல சமையல்காரனா ராஜாவா இருந்தேன். சின்னம்மா சப்போர்ட்ல நீ வந்ததுனால சித்தால ஆயிட்டேன். கவலைப்படாத, உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுற. பச்சை பாம்பையடி. பச்சை பாம்பா நறுக்கு, மண்புழுவ நறுக்கு. மண்புழு நத்தைய பிதுக்கு. நத்தை கரப்பாம்பூச்சிய வெட்டு. கரப்பாம்பூச்சி. இன்னைக்கு நம்ம சமையல சாப்பிட்டு சின்னம்மா அசந்து போவணும். எல்லா ஜந்துக்களையும் குடு. இந்தாங்க எல்லா ஜீவராசிகளையும் வச்சு ஒரு அசத்து அசத்த. நெருப்பள்ளி கொட்டிட்ட, மண்ணெண்ணைய ஊத்திட்ட, பச்சை பாம்பு வெந்திருக்கான்னு பார்த்து சொல்லுதாயே. வணக்கம். வையம்பட்டி தொலைக்காட்சி நிலையம், பேண்ட் ஒன்றில், பனியின் நாளில், ஜட்டி ஆறில்,
எமது முதல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. இப்போது உலாவரும் ஒலிக்கதிர் பட்டி வந்தாச்சு. ஓ வையாபுரி மாமாய், வையம் பட்டியில இருக்கிற வையாபுரி மாமா, இத உங்ககிட்ட கொடுத்தாதான் எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி இருக்கிறா. இத உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் மறு வேலை. ஏ தம்பி, இந்த தண்டவாளம் எது வரைக்கும் போதுல? தம்பிங்கிறான் தண்டவாளம்ங்கிறான். இது தண்டவாளம் இல்லப்பா, ரோடு. அட, நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இந்த தண்டவாளம் தான் சொல்லுவோம். கிழிஞ்சது. ஆமா, வையம்பட்டி வையாபுரி உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல வந்து நம்மளையே கேக்குறான். ஆமா, வையாபுரிக்கு நீ என்ன வேணும்? நான் வையாபுரியோட அக்கா புள்ள. அவர் வீட்டுல ஒரு மாசம் தங்கலான்னு வந்திருக்கேன். இவன் வயிற பார்த்தா ஒரு மாசத்துல நம்ம வீடே க்ளோஸ் ஆயிடும். தம்பி, நீ கேக்குற வையாபுரி ஒரு மாசத்துக்கு முன்னால செத்து போயிட்டார். வையாபுரி இறந்துட்டாரா? அவர் குடுத்து வச்சது அவ்வளவுதான். எங்க அம்மா சாகும் போது நாலு தோப்பு ரெண்டு பங்களாவ வையாபுரி பேருக்கு உயில் எழுதி வச்சு செத்து போச்சு. அதான் அவர் கையில ஒப்படைக்கலாம். எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது. அவரே போயிட்டாரு. என்னது, நாலு தோப்பு ரெண்டு பங்களாவா? அப்ப உண்மையை ஒத்துக்கிற வேண்டியதான். தம்பி, நீ சொல்ற வையாபுரி நான் தான். ஆமா, நீ எங்க அக்கா பார்வதி புள்ளையா? அம்மா பேரை சொல்றாரு, வையாபுரி மாமா தான். மாமா, மாப்பிளே, மாமா, இந்த யானைங்கெல்லாம் தண்ணி குடிக்குதா? அட பாவி, அது யானை இல்ல, எருமை. எருமையா? நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இத யானைன்னு தான் சொல்லுவோம். அட பாவி, எருமைய யானைங்கிற ஒவ்வொன்னையும் மாத்தி மாத்தி சொல்ற. இன்னும் என்னென்ன சொல்ல போறியோ? மாமா, இந்த கடல் எங்க போய் சேருது? வாய்க்கால போய் கடலுங்கிறான். இது கடல் இல்ல மாப்பிள, வாய்க்கா. அட, நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இத கடல்னு தான் சொல்லுவோம். கிறுக்கனார் பாம்புல இருக்கு. ஏன் மாமோய், பொண்ணு மாப்பிள்ளையும் இழவு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இழவு வீடுங்கிறானு யாரும் அவன் கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு போயிட்டு இருக்க, இழவு வீட்டுக்கு போறான்னு சொல்றேன். இவன் ஊருக்கு புதுசு, மன்னிச்சிடுங்க. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எங்க ஊர்ல சொல்றத தானே சொல்றேன். இதுக்கு போய் மாமோய் காலில் விழுந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கள. மன்னிச்சிடுங்க. அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்ட? எங்க ஊர் வழக்கத்தை தானே சொன்னேன். அதுக்கு போய் இந்த மீச பண்ணி வழக்க பண்ணிய சந்தோஷப்படுது. மாமோய், முத்தம் கொடுத்தது போதும், வாங்க. மாப்பிள, கடுக்க வாட்சி மோதிரம் என் துணிமணி எல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்த்துட்டேன். அந்த உயில எப்ப ஒப்படைக்க போற? ஒப்படைக்கிறமா? முதல்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, அப்புறம் ஒப்படைக்கிற. அப்பதான் எங்க ஆத்தா பார்வதி ஆத்மா சாந்தி அடையும். நெருப்பு அள்ளி கொட்டுங்க. என்னது நெருப்பா? அட, சோத்ததான் அவன் பாஷையில நெருப்புங்கிறான். கொட்டி துளசிக்கிறான். என்ன பாஷையோ? மாமா, அத்த ஒரே ஒரு அணுகுண்டு வைக்குது. ஒரு நாலஞ்சு எடுத்து வையி. அணுகுண்டு? முதல்ல நாங்க இத கன்னி வெடிந்தான் சொல்லுவோம். இப்பதான் அணுகுண்டுன்னு மாத்திட்டோம். கன்னி வெடி வேறன்னு பயமுறுத்துறானே. வெடிச்சாலும் வெடிச்சிடும் போல் இருக்கே. இந்த பட்டிக்கப்பா தின்னு. மாப்பிள, நமக்கு இதெல்லாம் தாங்காது. உன்ன நாளைக்கே கூட்டிட்டு போய் அம்பலார்கிட்ட வேலையை வாங்கி கொடுத்துறேன். அப்படின்னா தான் உயில தருவியா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு படிக்காம சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேடா. நான் சிகரெட் பிடிக்கலடா.
யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னடா யோசனை? எப்படி காப்பி அடிக்கிறதுன்னா? நீ எங்கேயோ போயிட்டடா. டேய் சீருக்கு அணைக்க போற இல்லையா? குமரேசா, கும்புறதுக்காக கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காடா. நேத்து நம்மளை எல்லாம் அவமானப்படுத்தினாரே அந்த அம்பலார் வீட்டு பருந்து. உனக்கு காத்துக்கிட்டு இருக்கா நல்ல விருந்து, நீ விளையாடுறா புகுந்து. இப்ப கோயிலுக்கு தானே வர? குமரேசா என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறனா? எத்தனை நாடகம் போட்டிருக்கேன், பொறுத்திருந்து பார். என் இனிய பிளஸ் டூ மக்களே, இந்த பள்ளியின் மூத்த உறுப்பினர், சொல்லின் சூத்திரதாரி திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார். சுந்தரமூர்த்தி அவர்களே, உரையாற்றும். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அடி பெண்ணே, உன் பெயர் என்ன? கருப்பாயி. உன் வீட்டின் தொழில்? எண்ணெய் ஆட்டுதல். அப்படின்னா? அதான் மூஞ்சிலே தெரியுதா? உக்காரு. ஒரு பிகரம் தெரியலையா? அடியே பெண்ணி, உனது பெயர் என்ன? சிந்தா. உனது குலத்தொழில்? பால் பண்ண வச்சிருக்கோம். பார்த்தாலே தெரியுது சிந்தாம உக்கார்மா அலம்பாத. பானி தட்டுறதும் பால் பண்ண வச்சிருக்கிறதுமா வந்து மாட்டுதே? இந்த வருஷம் பாஸ் பண்ண மாதிரிதான். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பா. வணக்கம் சார். வணக்கம்டா. வணக்கம் சார். வணக்கம்டா. வணக்கம் சார். வணக்கம்டா. 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 வணக்கம் சார். வணக்கம்டா. வணக்கம்டா. வணக்கம். வணக்கம்டா. எங்கேயோ கேட்ட கூட மாதிரி இருக்கு. ஐயோ அம்மாவே, தெய்வமே, மனித உறுப்புகள். மனிதனுக்கு சாதாரணமாக இரண்டு கைகள் உண்டு, ஒன்று வலது கை, இன்னொன்று இடது கை. இது அம்பலார் கை. உட்காருங்க. சோ இடது கை எந்த பக்கத்தில் இருக்குங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம். இது ஈஸி, நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். வலதுபுறம் இருப்பதுதான் வலது கை, இடதுபுறம் இருப்பதுதான் இடது கை. வலக்கையும் இறக்கையும் இணைந்தால் இணைந்த கைகள். உனக்கு போன் வந்திருக்கு. என்னடா அட்டன்ட் வேலையை நீ பாக்குற? அது ஒழுங்கா செய்யும். ஆமா, நீ எது சம்பந்தமா பாடம் எடுக்கிற? உடல் உறுப்புகள். உடல் உறுப்பு சம்பந்தமா நீ எடுக்கிற? டெலிபோன்ல மணியாடர் வந்திருக்குமோ? மனிதனுக்கு தேவை இடது கண் வலது கண், இடது மூளை வலது மூளை, இடது கை வலது கை. இடது கை வந்து இடதுபுறமா தான் இருக்கும், வலது கை வந்து வலதுபுறமாக தான் இருக்கும். சார், இந்த வாலிப காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? செடியில் இருக்கிற பூவை கிள்ளிட்டா பூ வாடிடும், ஆனா செடி வாடாது. அதுதான் உண்மையான காதல். இந்த ஒருத்தலை காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாய் வால் ஆட்டலாம், ஆனா வால் நாய் ஆட்டக்கூடாது. அதுதான் ஒருதலை காதல். என்ன தத்துவம்? கண்ணால மூக்க பாக்கலாம், ஆனா மூக்கால கண்ணை பார்க்க முடியாது. அதுதான் காதல். கையால கால தொடலாம், ஆனா காலால கைய தொட முடியாது. அதுதான் காதல். அரிப்பு வந்தா சொரிஞ்சுக்கலாம், ஆனா சொறி வந்தா அரிச்சுக்க முடியாது.
நான் ஒரு ராத்தி இல்ல. ஐயோ போங்க சார், போங்க சார். விட்டலாச்சாரியர் படம் மாதிரி எவனையும் காணோம். என்னன்னு சொல்லிடா பூவை கொடுத்தா. கமலஹாசன் சின்ன வயசுல சினிமாவில நடிக்க வந்த மூஞ்சி மாதிரி என் மூஞ்சி வழுவழுன்னு இருக்குன்னு சொல்லி தந்தாடா. வேற என்னடா சொன்னா? ஹனிமூனை காஷ்மீர்ல வச்சுக்கலாமா இல்ல பஞ்சாப்ல வச்சுக்கலாமான்னு கேட்டா. இந்த பஞ்சாப்ல சண்டே கலவரம்லாம் நடக்குது இல்லையா, அதனால அந்தமான்ல வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்தமான் இந்த மானுக்கு தாண்டா சொந்தம். ஏய் குமரேசா, உனக்கு இன்னைக்கு தாண்டா பூ கொடுத்தா, எனக்கு நேத்திக்கே கொடுத்துட்டாடா. எனக்கு வந்தனைக்க கொடுத்துட்டாடா. எனக்கு முந்தானத்தே பூவை கொடுத்துட்டாடா. பையன் நல்ல தூங்குறான், இன்னைக்கு உயில எடுத்துட வேண்டியதுதான். மாமா முதல்ல வேலை, அப்புறம் உயில். சரி மாப்ள, மழை பெஞ்சுதே, ட்ரிங்கு பட்டி ஓட்டையா இருக்கு, உயில் நனைஞ்சிருமோன்னு போத்த வந்த. அதுக்கு நான் போத்திக்கிறேன், நீங்க போய் அத்தைக்கு போத்துங்க. அத்தைக்கு சீக்கு வந்தா என்னால பொறுத்துக்கவே முடியாது. அடப்பாவி கெடுத்துட்டானே. குட் மார்னிங். இல்லையா என்ன சார் இது, வணக்கம் சொல்ற மாதிரி தலையை கோத்திட்டு போறாவே. நேரம் தாயா, இதே பழி கொடுத்தா நான் பிடிக்கும் போது எங்க வாத்தியாருக்கு வணக்கம் சொல்ற மாதிரி வந்து தலையை கோதி விட்டு போயிருக்கேன். இப்ப அவன் எனக்கே கோதுறான். உன்ன மாதிரி வாத்தியார் சொல்ல மதிச்சு நின்னு கேட்கக்கூடிய பையங்க இருக்கிற வரைக்கும் இன்றைய மாணவர் உலகம் தேரவே தேராது. ஒருத்த வணக்கம் சொல்லாமலே கொள்றான், ஒருத்த வணக்கம் சொல்லியே கொள்றான். உடனே பழி கொடுத்த லீவ் விட சொல்லு, எல்லாரும் உட்கார்ந்து பேசி கொடுக்கவா வேண்டாமான்னு முடிவெடுத்துருவோம். போட எத்தனை பேரோட இப்படி